ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு, அதுவும் இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மாம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் மாம்பழத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. ஸ்வீட்டுக்காக 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, தேன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துட்டு பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். பாலை வந்து நல்லா தண்ணி சேர்க்காமல் திக்காக காய வச்சு எடுத்துக்கிட்டு நல்லா சூடானதும் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலும் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஒரு மாம்பழத்துக்கு நீங்கள் 50 ml 100 ml அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஐஸ்கிரீம் வந்து மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. நான் வந்து இப்போ வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய பாக்ஸாக வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்கூப் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 10 ரூபாய் கப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் ஐஸ்கிரீம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்பவும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சேர்க்காமல் பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் ட்ரிங்கை வந்து சேர்த்துட்டு இப்போ இது கூட ஐஸ்கிரீம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் அந்த ட்ரிங்கை ஃபுல்லாக கிளாஸ் ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஐஸ்கிரீம் வைக்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குடிக்க. கொஞ்சம் அழகுக்காக நான் வந்து பிஸ்தாவை நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போல் ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது குடிக்க ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மாம்பழம் வாங்கினீங்கன்னா இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலுக்கு ரொம்ப சில்லனும், அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.